நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். டிப்ரெஷன் வருவதற்கு காரணம் என்னங்க குருஜி? காரணம் இல்லாமல் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தது போல் தோணுவது எதனால்? டிப்ரெஷன் எதனால வருகிறது? நான் அடிக்கடி சொல்லுகிறேன், இந்த நிலைமையை ஒரு 90% இது சரியாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அதிகம் வாய்விட்டு அழுத மன அழுத்தமுள்ள காலகட்டம்னு பார்த்தா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போன ஜென்ம சனி காலம் அல்லது அஷ்டம சனி காலமாக இருக்கும். இது வந்து ஒரு பொதுவானது. அதுலேயே அந்த ஜென்ம சனி அஷ்டம சனி நேரங்களில் 6-8 கூடிய தசாபக்தி அமைப்புகள் நடக்கும்போது டிப்ரெஷன் வரும்போது மனம் விட்டு கண்ணீர் வரும் இல்லையா? ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் வரணும்னா முதன்மையா பொதுவாக சொல்ல வேண்டும் ஒரு 90%, இதுல ஒரு 10% விதிவிலக்கு இருக்கு. அதிக உயர்நிலை ராஜயோக ஜாதகம், மிக உயர்நிலை தர்ம கர்மாதிபதி யோக அமைப்புகள், 9-10 கூடியவர்களுடைய தசாபக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில நிலைகள்ல ஒருவருக்கு வந்து ஜென்மச்சனி அஷ்டமச்சனி அமைப்புகள் கூட கொஞ்சம் பொறுத்து கொள்ளுகின்ற அளவில் இருக்கும். வேறு விதமான மன அழுத்தங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ராசியை ஒரு இருள் கிரகம் 6 ஆக்கிரமிக்கும் பொழுது அவர்களுக்கு மன அழுத்தம் வரும். அவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒன்று பாதிக்கப்படும். ராசியை இருள் கிரகம் ஆக்கிரமிக்கும் போது ஜென்மச்சனி என்பது என்ன? சந்திரன், நீங்கள் பிறந்த ராசியாகிய சந்திரனின் மேல் சனி என்கின்ற இருள் கிரகம் இருக்கும் பொழுது, ஆக ராகு சனிக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ராகு ராசியை ஆக்கிரமிக்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் செல்லும் பொழுது அப்பொழுதும் கொஞ்சம் குறைந்த அளவு மன அழுத்தம் ஏற்படும். சந்திரனின் டிகிரியை வைத்து சில நிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் வந்து பொதுவாகவே சந்திரன் எப்படிப்பட்ட அமைப்பில் இருப்பார் அப்படிங்கிறத பச்சும் சொல்லணும். சந்திரனே வந்து அந்த ராசியில், உதாரணமாக தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க, 13.20 டிகிரிக்குள் பிறந்திருக்கிறீர்கள், அதனை அடுத்து 26.40 டிகிரி வரைக்கும் பூராணம் நட்சத்திரம் வியாபித்திருக்கிறது. அப்ப அந்த சனி எந்த நேரத்துல மன அழுத்தங்களையும் அந்த ஏழரை சனி அமைப்புகளை செய்வார்ன்றதுக்கு ஒரு சில டிகிரி கணக்குகள் இருக்கின்றன. ஆறு எட்டு, உதாரணமாக ராகுவோ கேதுவோ 6 இடத்துல இருக்கிறாங்க, அவர்களை சனி செவ்வாய் பார்க்கிறார். அந்த சனி செவ்வாய் ராகு காம்பினேஷன்ஸ் அப்படியே புரிஞ்சுக்கிட்டே வரணும். இவர்கள் சந்திரனோடு தொடர்பு கொள்கிறார்கள், இவர்கள் ராகு, இவர்கள் லக்னம் அல்லது ராசியோடு தொடர்பு கொள்கிறார்கள். புனர்பூ தோஷம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனே இருள் சந்திரனாகி டிப்ரெஷன் எப்படி வருது? மனோகாரகன், மனோகாரகனாகிய சந்திரன் இருள் சந்திரனாகி அமாவாசையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்ற நிலைமையில ராகுவோடோ அல்லது சனியோடையோ சேர்ந்திருக்கிறார், கடுமையான டிப்ரெஷன் வரும்.